हेलो एवरीवन, अस्सलाम वालेकुम, वेलकम टू फौम्यास कुकिंग चैनल। इनकी नम्म चैनल कुक विद कोमालील बाबा भास्कर सेंज कारामणी चन्ना मसाला एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम। இது செய்யறதுக்காக காரமணியை ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். இதை ஒரு குக்கருக்கு மாத்திட்டு இந்த காரமணிக்கு தேவையான உப்பையும் இது கூடவே சேர்த்துட்டு நான் குக்கர்ல 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்ததா இன்னைக்கு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த ஆயிலையே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த காராமணி நவதானியங்களில் ஒன்று. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த காராமணியை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம். இது பூரி சப்பாத்தி கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ அடுத்ததாக இது கூடவே நாம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, ஆயில் செப்பரேட் ஆயிருச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பழுத்த தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காராமணிலேயே சால்ட்டு சேர்த்துருக்கோம், ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சன்னா மசாலா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ சன்னா மசாலா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டு இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் ஆயில் செப்பரேட் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் செப்பரேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காராமணியை இது கூடவே சேர்த்துடலாம். பாயில் பண்ண தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் கொண்டு வர போகிறோம். காராமணியை சேர்த்துட்டு மசாலா நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காராமணிலேருந்து 1/2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நான் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக 2 ஸ்பூன் காராமணி இதிலிருந்து எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி இந்த கிரேவிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி செய்யும் போது நம்ம சப்பாத்தி பூரி கூடலாம் தொட்டு சாப்பிடும் போது நல்ல டேஸ்டாகவே இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது 1 கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், 1 கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட காராமணி சன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம காராமணி சன்னா மசாலா ரெடி ஆயிருச்சு. நான் இப்போ இது 1 பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் இதை பூரியோட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.